ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ட்ராமா ஒன்று ஆன்கோயிங் ட்ராமா, இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம் கிள்மி கிள்மி. ஸோ வந்துட்டு புது ட்ராமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இது வந்து புதுசாக ஆன்கோயிங்ல இல்லை, இது ஆல்ரெடி முடிஞ்ச நாடகம் தான். அதே மாதிரி இப்போ ரெண்டு ட்ராமா கரண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தோட லிங்க்கையுமே வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதில் ஆன்கோயிங் ட்ராமா ஒன்று அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து 30 வயசு ஆகியும் இன்னும் வெர்ஜினாக தான் இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு டாக்டரை போய் பார்த்தா கன்சீவாக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ட்ராமா. அதில் வந்து அப்படியே சும்மா சூப்பராக காமெடி எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த ட்ராமா நீங்க ரியலா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ ஏபிஎம் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், கெஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சர்ச் தான் காட்டுறாங்க. சர்ச்சில் வந்து நிறைய வயசு பசங்க, அதாவது டீனேஜ் பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஃபாதர் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிட்டு இருக்காரு, சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன தாண்டா சத்தியம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களே கூட்டிட்டு வந்துதான் இங்கே இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்றாங்க. கண்டிப்பா டீனேஜ்ல இல்லை கல்யாணம் ஆகுற வரைக்குமோ நாங்கள் யார் கூடயும் எந்த வகையிலையுமே வந்து க்ளோஸா இருக்க மாட்டோம், செக்ஸ் வச்சுக்க மாட்டோம், இதுதான் வந்து இந்த உறுதிமொழி. சோ இவங்க தான் நம்மளோட ஹீரோயின், அதாவது டீனேஜ் ஹீரோயின் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குது அவளோட அம்மாவும் பாட்டியும். அவங்க பாட்டி தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க. அப்பவும் அவங்க அம்மா வந்து, அம்மா இதெல்லாம் நம்ம பண்றது சரியாமா அப்படின்னும் போது, நீ தயவு செஞ்சு சும்மா இரு, உனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின்குள்ளேயே ஒரு குழப்பம், நம்ம வந்து இந்த வயசுல இதை சத்தியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவளே குழப்பத்துலதான் இருக்கா. ஆனா அவ சத்தியம் பண்ணி கொடுக்குறா. அதோட பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவ வந்து ஒரு வெட்டிங்க்கு போயிருக்கா. அங்க இந்த பொக்கே வெட்டிங் பொக்கே தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த பொக்கே எல்லாரோட கைக்கும் போய் மாறி கீறி எப்படியோ நம்ம ஹீரோயினோட கைக்கு தான் அது கிடைக்குது. கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா கண்டிப்பா 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆயிடும்ல அப்படி இப்படின்னு கேட்கும் போது, அப்ப அதுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன கலாய்க்கிறாங்கன்னா, இவளுக்கு எங்க கல்யாணம் ஆகுறது, இவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கூட நிக்க மாட்டான், இவளோட ரூல்ஸ் எல்லாம் கேட்ட உடனே ஓடி போயிடுவான், இப்ப இருக்க பசங்கள்ல யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்காம இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவளோட லைஃப்லயும் வந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் வசந்த காலம் அடிச்சிருக்கு. என்னன்னு தெரியுமா, இவ காலேஜ் முடிக்கிற டைம்ல ஒரு பையனை கிஸ் பண்ணா, ஆனா என்ன அவளோட துரதிருஷ்டம், அந்த பையனோட நம்பர் கூட அவகிட்ட கிடையாது, அதோட அவளோட டச்சே கட் ஆயிடுச்சு. அப்பனா இந்த பொக்கே உனக்கு வேஸ்ட் தான், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி எடுத்துக்கிறா. ஏய் குடிடி மரியாதையா, நான் 2 வருஷமா ஒருத்தனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பாய் ஃப்ரெண்டோ இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கானா அப்படின்னு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபோன் பண்றான். ஹீரோயினும் வேக வேகமா ஓடி போறான் அவனை பாக்கிறதுக்காக. என்னது இவளுக்கு பாய் ஃப்ரெண்டா, அவனை பார்த்தே ஆகணும்னு ஃப்ரெண்ட்ஸுமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அங்க போன ஒரு செம ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வரான், இவனோட பேர் வந்து காங், இவன் வந்து ஒரு டிடெக்டிவ். அதை பார்த்த உடனே இவளுங்க, ஐயோ இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையனா, இவன் ஏன் வந்து இவ்வளவு சும்மா விட்டு வச்சிருக்கான், அது எப்படி இவங்களுக்குள்ள இது நடக்காம இருக்கு அப்படின்னு இவங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப ஒருத்தி சொல்றா, அவன் சும்மா விடுறது இருக்கட்டும், இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டை இவ சும்மா வச்சிருக்காளே, இவ சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாளா பண்ண மாட்டாளா அப்படின்னு இவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. இவ கையில பொக்கை வச்சிருக்கத பார்த்த உடனே அவன் என்ன கேக்குறானா, நீ வெட்டிங் பொக்கை பிடிச்சியா தோன்ற விஷயம் தான், தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணி தொலை அப்படின்னு அவர் திட்டுறாரு.
அதுக்கப்புறம் ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுறான். அங்க ஹீரோயினோட வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்குது. ஹீரோயின் அதுல பார்த்தா யாரோ ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இது ஹீரோயினோட அம்மா. அடிய ஆத்தாக்காரி வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க அம்மாவும் இவளை பார்த்த உடனே வந்துடுறாங்க. அப்பயும் பாய் பேபி அப்படின்னு கை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பாப்பாங்கம்மா தயவு செஞ்சு உள்ள வாமா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறா. உள்ள போனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இவங்க வீட்லயே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா உள்ள போன உடனே எனக்கு $50,000 வேணும், நான் வந்து சிங்கர் ஆகணும் அப்படின்னா எனக்கு $50,000 வேணும். அது மட்டும் இல்லாம இவன் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு ப்ரொடியூசர் தான். அவனுக்கு நான் $50,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அவன் எனக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டி செம்ம காண்டாடுறாங்க. அதெல்லாம் எங்கிட்ட காசே இல்லை, என்கிட்ட காசு கேட்கற வேலையே வச்சுக்காத அப்படின்னு திட்டுறாங்க. இவன் அந்த வெட்டிங் போக்கே வச்சிருக்கத பார்த்த உடனே ரெண்டு பேரும் அப்பனா 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆயிடும், சீக்கிரமா காங் கிட்ட சொல்லு, அவனை வந்துட்டு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் அப்படியே சைலண்டாவே இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா என் கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருந்தவங்க எல்லாத்தையுமே சட்டுன்னு நிறுத்திட்டு போய் டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா டிராமா ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டிராமா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் போல. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஸ்டோரி ரைட்டரா அந்த டிராமாக்கு வேலை செஞ்சு போயிட்டோம். ஒரு ட்விஸ்டே ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து டீனேஜ்லயே ஸ்கூல் படிக்கும் போதே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அந்த பையன் தான் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரு. அந்த சின்ன வயசு போட்டோவை பார்த்த பிறகுதான் இவங்களுக்கே தெரியுது, ஐயோ இதுதான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு காங்குக்கு ஃபோன் பண்ற. காங்குக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவன் வந்து எங்கேயோ ஒரு கிளப்ல இருக்கான் போல, சைலண்டா இருங்க சைலண்டா இருங்கன்னு சுத்தி இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, காங் நம்ம ஏன் ஒருவேளை அதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அவன் அதை காதுல கேட்கவே இல்லை. என்னம்மா நீ சொன்ன அப்படின்னு திருப்பி அவன் கேட்கும் போது, இல்ல இல்ல நீ தூங்கு நானும் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறா. தப்பா நினைச்சுக்காதீங்க, காங் வந்து ரொம்ப நல்லவன் தான். அவன் வந்து ஒரு கல்பிரேட்டை பிடிக்கிறதுக்காக தான் இந்த கிளப்புக்கு வந்திருக்கான். ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க ஹீரோயின், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், நம்ம ஹீரோயினோட ரைட்டர். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் வந்து ரொமான்டிக்கா இருக்கணும், பார்க்கும் போது அடுத்த பார்ட்ல என்ன ஆகும், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரையும் தூண்டுற மாதிரி இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரினாதான் டிராமாவையே எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி குடும்ப கதையெல்லாம் எழுதினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் காங்க காட்டுறாங்க. காங்க வந்துட்டு ஒரு கல்பிரேட்டை புடிச்சுக்கிட்டு அவங்க கழு கூட கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அவனுக்கு தோணுது, ஒருவேளை அந்த வெட்டிங் போக்கை வந்து அவதான் பிடிச்சிருப்பாளோ அப்படின்னு யோசித்துக்கிட்டு இவங்க கிட்ட பேசும் போது, ஆமா 2 வருஷம் ஆகுது, உங்களுக்கு 30 வயசும் ஆக போகுது, இன்னமும் நீங்க கல்யாணத்தை பத்தி பேசாமே இருந்தீங்கன்னா நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட், அதனாலதான் அவங்கள அதை பத்தி பேச மாட்டாங்க, ஆம்பளைங்க தானே பேசணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு வந்துட்டு அவங்க கூட இருக்க இன்னொருத்தரும் என்ன சொல்றாருன்னா, டே அவளா வந்து உன்கிட்ட கேட்கிறாலோ வச்சுக்காதரா, தயவு செஞ்சு வந்துட்டு சீக்கிரமா கேளு அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் அப்பனா 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் ஆகணுமோ அப்படின்னு சொல்லி காங்க யோசிக்கிறோம். எங்க ஹீரோயினோட பாஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது, இதுவே உனக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ, எந்த வயசுல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றா, நான் காலேஜ் படிக்கும் போது அப்படின்னு சொல்றல, அப்பனா இவன் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு நம்ம ஹீரோவையே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ரஃபல். செம்ம சந்தோஷமா வந்து இறங்குறான். அவன் வந்த உடனே அவனோட கம்பெனியில எக்கச்சக்கமான சவுண்டை வச்சு பாட்டு வைக்கிறாங்க. அந்த டைமுக்கு மின்சோன்னு சொல்லிட்டேன்னு ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா. அவ பார்த்த உடனே அந்த சவுண்டை கேட்ட உடனே அலற ஆரம்பிச்சிடும், ஐயோ தயவு செஞ்சு எழுந்து இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த பையனை துரத்தி விடுறா. இவ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட வைஃப். ஹீரோக்கு வந்துட்டு கேன்சர், அதாவது ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கு. இவ்வளோ நாள் கீமோதெரப்பி எடுத்துட்டு அவன் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேராக இந்த
இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஐயோ உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன் நீ என்கிட்ட இதெல்லாம் போன்ல சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறா. உனக்கு இன்னொரு கிஃப்ட்டுமே நான் வச்சிருக்கேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கவரை எடுத்து கொடுக்குறான். அவளுக்கு பயங்கர சந்தோஷம், இன்னொரு கிஃப்டா, ஐயோ சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பாக்குறா. பார்த்தா அது வந்து டோஸ் நோட்டீஸ். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவளோட பாஸ் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கா. அந்த மீட்டிங்க்கு யார் வர அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரா. ஆனா ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் செம ஷாக் ஆகுறா, இவனு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியுது, நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரங்க, இவங்க வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலே ஒன்னு வச்சிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்களோட டிராமா ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பெர்மிஷனுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இவ ஹீரோயின்னா இப்படி கவுந்துக்கிறா அப்படி திரும்பிக்கிறா, ஹீரோ வந்து எங்க பார்த்து கண்டுபிடிச்சிடுவானுன்னு சொல்லிட்டு அவ மூஞ்சையே காட்டாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே இவளை பிடிச்சி தனியா கேக்குறான், ஒருவேளை உங்களை எனக்கு தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமா, கிளப்லயா இல்ல கரோக்கிலயா இல்ல பார்ட்டில இதுலன்னாவா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோமா அப்படின்னு கேட்கும் போது இவளா, ஐயோ இவன் டைரக்டா வந்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறானே அப்படின்னு பதறா. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தா இவளோட பாஸ் வேற, சான்ஸே இல்ல, அவரு செம ஸ்மார்ட்டா இருக்காரு சிஇஓ, பார்த்த உடனே அவரு கிஸ் பண்ண போல இருக்கு அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கால, அடிப்பாவி இப்ப எதுக்கிட்டு அதை வேற ஞாபகப்படுத்த அப்படின்னு ஹீரோனுக்கு வேற செம கடியாகுது. ஹீரோவோட அப்பாவை இப்பதான் காட்டுறாங்க, அவரு ஒரு சின்ன பொண்ணா புடிச்சுக்கிட்டு ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு நான் கேர்ள் சொல்லி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கரெக்டா அந்த டைமுக்கு போயிடறான், அட கிழவா உனக்கு தேவைதாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். செமையா இவர் கத்திக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்காக வந்ததும் வராததுமா அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ கொடுத்த அப்படின்னு கத்தும் போது, நான் என்ன பண்றது, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது பாருடா, இதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்காது, நமக்கு வாரிசே இருக்காதுன்னு தெரியும் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஸ்பர்மை வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கேன், அப்போ அதை வந்துட்டு மருமகளுக்கு கொடுத்து அவளை பிரெக்னென்ட் ஆக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போது, என்னோட குழந்தைய சுமக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது, எனக்கு அதுல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. மறுபடியும் ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க, அவ வந்து யாரோ ஒருத்தவங்களை போய் பாக்குறா, அவங்களுக்கு கால் சரியில்லை, அதனால வீல் சேர்ல தான் இருக்காங்க, அவங்க தான் இவளோட அம்மா போல. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக அவன் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தான், ஒருவேளை காசுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சா, இல்லைன்னா நீ ஃபாரின்ல போய் படிக்கலன்னு தெரிஞ்சிருச்சா, நீ வந்து எக்கச்சக்கமான ஆம்பளைங்க கூட சுத்திரிய அது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவன் சரியாய் வந்த உடனே அவனுக்கு என்ன பொண்டாட்டியா வச்சுக்க பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி இவ செமையா கத்துறா. எல்லாமே உனக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணுமா, அவனோட ஸ்பெர்ம் தான் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ பிரெக்னென்ட் ஆயிடு, ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா லீகலி உன்னை டிவோர்ஸ் பண்ணவே முடியாது உடனே குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதனால கண்டிப்பா நீ அதை யூஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே இவளுக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுது. அம்மா நீ சான்ஸே இல்லம்மா, நீ செம புத்திசாலி அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஹீரோ வந்ததும் வராததுமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட செமையா பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு டிராமா எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அப்ப அதுதான் வந்து வேலை செய்யறவங்க என்ன பண்ணி டிராமா எல்லாம் பாக்குற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது மொத்தமா நான் டிராமா தான் பாத்துக்கிட்டு இருப்பேன், ஏன் அப்படின்னா மறுநாள் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது உயிர் வாழணுன்ற ஆசை எனக்கு இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா பார்க்காம விட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க நீங்களும் என் கூட உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை கூட கூப்பிட்டு வச்சு அவங்க கூட டிராமா பார்க்க வைக்கிறான். ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க, பாட்டி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வரும்போது என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்றாங்க, உங்க அம்மா புது பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா இல்லையா, அவன் வந்து இவ பேர்ல கடனை வாங்கி கொடுத்து வச்சுட்டு அவன் அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஹீரோயினோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டீனேஜ்லயே பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றதுனாலதான் அவங்களால அச்சு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி அவங்க அம்மா ஆனதே தப்பு, அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் என் வாழ்க்கை போயிடுச்சு, நான் இவளை பெற்றே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து பேசுறாங்க. அதை ஒரு நாள் ஹீரோயின் கேட்டுடுறா, கேட்டதுல இருந்து அப்ப நம்ம பிறந்ததுனாலதான் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மாக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவளோட மனசுல எப்பயுமே இருக்கு. நேர கிளம்பி வந்து காங் கிட்ட இதை எல்லாத்தையுமே சொல்றா, அவன் எல்லாம் சரியாயிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து இவன் மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம பேசாம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம், இவன் தான் பேச மாட்டான்,
நம்மளே அந்த டாபிக்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. அந்த வெட்டிங் பொக்கேவை வந்து நான் தான் பிடிச்சேன் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இவன் என்ன நினைக்கிறான்னா, இவனோட கலீக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீ ப்ரொபோஸ் பண்ண, அவளை ப்ரொபோஸ் பண்ண விட்டுடாதுன்னு சொல்லி. அதனால இவன் என்ன பண்ணுவானா, ஐயோ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் மறந்துட்டு, சீக்கிரமா போலாம் அப்படின்னு இவளை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போறான். இவளை பேசவே விட மாட்டான். அந்த டைம்க்கு பாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட அப்படின்னு பார்த்தா, நான் எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்றேன் கடனை கட்டுறதுக்கு, பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணு, சிங்கிங் டீச்சரா வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல நான் வேலை வாங்கி தரேன், நீ வேலைக்கு போ, உன்னோட பாட்டை எல்லாம் ஒரு ஹாபியா மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு அது பெருசா பிடிக்கவே இல்லை. நைட்டு பூராவும் பாட்டி அம்மா அதுக்கப்புறம் ஹீரோயின் யாருமே தூங்காமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுரா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான கஷ்டம் இருக்கு. அந்த டைமுக்கு மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்காக அவ அங்க போயிருக்கா. நைட்டு பூரா தூங்காததுனால இங்க வந்து உட்காந்து டாக்டருக்காக வெயிட் பண்ண நேரம் நல்லா தூங்கிடுறா. தூக்க கலக்கத்துல ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறா, பேர் அவங்க கேட்கும் போது ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டிடுறா. கொஞ்ச நேரம் தான் ஆகும், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் அதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அடுத்த பேஷண்ட்டை பாக்குறதுக்கு டாக்டர் போயிடுறாங்க. அங்க போன உடனே நீங்க தானே ஊரி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஊரியா, நான் ஊரி எல்லாம் இல்ல, நான் மென்சோ அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட வைஃப் தான், அவ வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஆனா இந்த டாக்டர் என்ன பண்ணிருச்சுன்னா, இவளுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருச்சு. இப்ப ஹீரோயின் தான் பிரெக்னென்ட் ஆக போறா. இருந்தாலும் இவகிட்ட எதையுமே சொல்லாம, ஒன்னும் பிரச்சனையே இல்ல மேடம், நீங்க ரிலாக்ஸா பாடுங்க, 5 நிமிஷம் வேலை தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போய் இவளோட சீஃப் டாக்டர் கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம இவர் தான் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் வேற. ஐயோ உன்னோட டாக்டர் லைசன்ஸே கேன்சல் ஆக போகுது, அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னும் போது, 2 வாரத்துல தெரியும், 2 வாரத்துல தெரியுமா, சரி அது வரைக்கும் ஜஸ்ட் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு இவ டாக்டர் பதற ஆரம்பிச்சிடுறா. காங்க காட்டுறாங்க, காங் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சர்ச்ல வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து பிளான் பண்றான். மின்சோ கிட்டயும் வந்து டாக்டர் உனக்கும் ஸ்போம் வச்சிட்டமா அப்படின்னு சொல்லிடுது இல்லையா, அவளுக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஸ்போம் வச்சிடறா போல டாக்டர். இங்க வந்து ஹீரோ கிட்ட, நான் உன்னோட ஸ்போம யூஸ் பண்ணிட்டேன், நான் சீக்கிரமே பிரெக்னென்ட் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிடுவோம், உன்னைய நீ யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வருது, யாரை கேட்டு என்ன கேட்காமையே நீ எதுக்காக என்னோட ஸ்போம யூஸ் பண்ண அப்படின்னு கத்துறான். இப்ப நீ ரொம்ப கோபமா இருக்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் போறேன், நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்த, சரி சரி பாய் அப்படின்னு அங்க இருந்து அவ எஸ்கேப் பண்றா. அதே டைம்க்கு காங்க காட்டுறாங்க, அவனும் அவனோட சீஃபும் வந்துட்டு சேர்மன் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்பிரேட்டா புடிச்சே ஆகணும், அவனால ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை ரெடி பண்ணியிருக்கான், யாருக்காக அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா சூப்பர் ஸ்டாரு, அவர் வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன்ல புதுசா ஒரு படம் நடிக்க போறாரு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்து பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் வந்து ஜாலியா அப்படியே மைக்கை புடிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த டைமுக்கு பார்த்தா தான் தெரியுது, ஹீரோயினோட அம்மா இவரை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இவருக்கு மட்டும் இவங்கள பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிடுது. ஐயோ இவன் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்காரு. எல்லாரும் சார் பேசுங்க சார் பேசுங்க சார்னு சொன்னாலுமே மைக்கை போட்டுட்டு அவர் அப்படியே கண்ணை கூட இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பாட்டியே ஒரே கலபரமாயிடுது, என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம காங் வந்து அந்த சேர்மன் கிங்ன்றவனை துரத்துக்கிட்டு வந்திருக்கான் பிடிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயினுமே அங்கதான் இருக்கா. நம்ம காங்க பார்த்த உடனே, காங் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. ஐயோ இவ இங்க இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இத்தனை குழப்பத்துல ஹீரோயின் அங்க மயக்கடிச்சு வேறாளா, அவ்வளவுதான், எல்லாரையும் விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா அவ கண்ணெல்லாம் முடிச்சிட நம்ம ஹீரோவுமே கூடியே வந்திருக்கான். நீங்க எதுக்காக சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, என்னமா பண்றது, என்னோட ஈவெண்ட்ல நடந்ததுனால நான் தானே பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். டாக்டர் அங்க வந்து கங்க்ராச்சுலேஷன், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ அப்படியே கிளாப் பண்றான், ஓ சூப்பர் அப்படின்னு. ஆனா அந்த டைமுக்கு நம்ம காங்கோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹீரோயின் எல்லாம் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க, சான்ஸே இல்ல, அவ என்ன சடனா அப்படி பிரெக்னென்ட் மேரி மாதாவா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஏதோ
கன்ஃபியூஸா இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். இல்லம்மா நான் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன், இதுல இவ்வளோ இருக்கணும் அதுல அவ்வளோ இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கு, நீ பிரெக்னென்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து சொல்றாரு. மறுபடியும் ஹீரோ அப்படியே கிளாப் பண்ணலாம் அப்படின்னு வரானா, அதுக்குள்ளேயே வந்து ஹீரோயினோட அம்மா வந்து கோங்க முறைக்கிறாங்க. டே என்னடா பண்ண, ஐயோ சத்தியமா நான் இல்ல ஒண்ணுமே இல்ல நடக்கவே இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு அவன் பதற ஆரம்பிச்சிடறான். சேச்சே சான்ஸே இல்ல, இதெல்லாம் ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போங்க, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அதனாலதான் இப்படி இருக்கு, வாங்க எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புறா. நேரா போய் லேடி டாக்டரை பார்த்தா அவ பொசுக்கால்னு காலையே விழுந்துடுறா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட அம்மா கொலை வெறி காண்டாயிடுறாங்க. அந்த லேடி டாக்டரை பிடிச்சி அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கா, என்னடா நம்மளோட உலகமே மாறி போச்சேன்னு. அதோட ரொம்ப சோகமான ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. வெளியில பாட்டியோட போட்டோவை பார்த்துட்டு ஐயோ பாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. அப்ப காங் வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், வரியா என் கூட அப்படின்னு சொல்லி இவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சா மதி சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த குட்டி பசங்களை எல்லாம் வச்சு சூப்பரா ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். நீ வந்துட்டு அன்னைக்கு சொல்ல வந்த, ஆனா நானா கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிதான் உன்னை நான் அன்னைக்கு பேச விடாம தடுத்துட்டேன், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் சேர்ந்து சூப்பரா பாட்டெல்லாம் பாடுறாங்க. அப்படியே ட்ரோன்ல வந்து இறங்குது ரிங்கு. இவளுக்கா ஐயோ நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. முட்டி போட்டு அவனும் அழகா வந்து அந்த ரிங்க நீட்டுறான். நீட்டும் போதுதான் ஹீரோயின் வந்துட்டு, காங் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் ஆனா நான் உண்மையாவே பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் காங்கோட மூஞ்ச பாக்கணுமே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் என்னவா இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.